சார், இந்தியா காட்டின பல சூப்பர் ஸ்டார் பாடுறாங்க சார். ஸோ ஃபேன்ஸ் ஆல் சட் அண்ட் தென் அந்த பாஸ்டில் யாரார் பார்த்தாங்களோ அவங்க பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு திங். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் ஆடுறது வந்து நிறைய பேர் என்னோட டொமெஸ்டிக் கிரிக்கெட் ஆடிருக்காங்க. இதில் நான் இப்போ பங்கேற்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களோட திருப்பி ஆடுறது. அண்ட் ஆல் சட் அண்ட் தென் கிரிக்கெட் நிறைய பேர் இங்கே ரிட்டையர் ஆகி இட்ஸ் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தெம் டு ஷோ கேஸ் த டேலண்ட். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஆர்சிபியில் நான் லாஸ்ட் 3 வருஷம் ஆடினதில் ஒன் ஆஃப் மை 3 ஹாப்பியஸ்ட் இயர்ஸுங்க. அண்ட் இன்னைக்கு அதே டீமுக்கு நான் ஒரு மென்டாராக போனது இட்ஸ் எ ப்ரிவிலேஜ் ஃபார் மீ. அவ்வளோ பெரிய டீமு, அவ்வளோ நல்ல சூப்பர் ஸ்டார்ஸு, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்களோட ஃபேன் ஃபாலோயிங் சூப்பருங்க. ஒரு டைட்டில் அடிச்சு கொடுக்கணுன்றது ஒரு ட்ரீம், அதை நான் ட்ரை பண்ணுவேன் சார். இத்தனை வருஷம் ஐபிஎல்ல இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஆடலங்கிறது ஏதாவது வார்த்தை இருக்கா? நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க எனக்கு ஆசை விளாடணும்னு. பட் 7-1 வந்துட்டால் அது வந்து ஒரு தனி ஒரு விஷயம். அது யார் எடுக்க போகிறாங்க, பேர் எப்போ வருது, அதில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அவங்க எப்பயுமே எனக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, அதனால் ஐம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தென். சார், பர்சனலாக உங்களுக்கும் தலை மகேந்திர சிங் தோனிக்கு என்ன மாதிரி கனெக்ட் உண்டு சார்? எப்போல்லாம் நாங்கள் பார்க்குறோமோ நல்லா பேசிப்போம், பட் அவர் வேறு ஊர் நான் வேறு ஊர், அதனால் அவ்வளோவா நாங்கள் மீட் பண்ணதில்லை. பட் எப்போல்லாம் நாங்கள் மீட் பண்ணுறோமோ டெஃபினட்டாக பேசுவோம். ரிட்டையர்மெண்ட் பற்றி பேசி ஒலிம்பிக்கில் லாஸ் ஏஞ்சல்ஸில் கிரிக்கெட் ஆடாது. ஸோ அஸ் ஒரு கிரிக்கெட்டராக நீங்கள் எப்படி எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க? இந்த T20 ஃபார்மேட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஃபார்மேட் அண்ட் உலக லெவலில் இட்ஸ் கேப்சர்ட் த ஆடியன்ஸ் அண்ட் பீப்புள் ஆர் வாட்சிங் இட் இன் பிக் நம்பர்ஸ். ஏன்னா வந்து இன் மெனி வேஸ் இட்ஸ் கிரிக்கெட்ஸ் ஆன்சர் டு ஃபுட்பால். ஒரு 2 ஹவர்ஸில் 2-1 ஃபுட்பால்ன்றது வந்து 2 ஹவர்ஸ் நடக்கும், கிரிக்கெட்ன்றது 3 ஹவர்ஸ் நடக்குது. இது அதனால் சின்ன பசங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பீப்புள் ஹவ் பீன் வாட்சிங் ஓடிஐ கிரிக்கெட் அண்ட் ஹவ் லவ்ட் இட், தே ஆல்சோ லைக் இட். ஸோ இது திஸ் கிவ்ஸ் அஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒலிம்பிக்ஸ் போகும்போது டு ரெப்ரசென்ட் அவர் ஸ்போர்ட். அண்ட் எல்ஏ 2028 இட் இஸ் பார்ட் ஆஃப் இட். ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு பீயிங் பார்ட் ஆஃப் தட் இன் சம் வே. மேம், ஐ திங்க் பிசிசிஐ ஹவ் பீன் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் இன் ப்ரொமோட்டிங் உமன்ஸ் கிரிக்கெட் அண்ட் கிரெடிட் டு ஜெய்ஷா. த வே ஹீ இஸ் ப்ராட் அபவுட் WPL அண்ட் த வே ஹீ இஸ் மேட்ச்ட் த ப்ரைஸ் மணி ஈவன் ஃபார் வைல் பிளேயிங் ஃபார் இந்தியா, கியூடாஸ் டு ஹிம் அண்ட் பிசிசிஐ ஃபார் டூயிங் சச் அ சூப்பர் இனிஷியேட்டிவ். டுடே ICC இஸ் அனௌன்ஸ் தட் இன் த வேர்ல்ட் T20 இட்ஸ் ஈக்குவல் ப்ரைஸ் மணி ஃபார் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் அஸ் வெல். ஸோ இட்ஸ் த லேண்ட்ஸ்கேப் இஸ் சேஞ்சிங் ஃபார் உமன்ஸ் கிரிக்கெட். எந்த பொண்ணாக இருந்தாலும் இந்தியாவில் அவங்களுக்கு கிரிக்கெட் இன்னைக்கு தைரியமாக ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கலாம், விச் இஸ் வேர் வி வாண்ட் இட் டு பி. அண்ட் தெர் ஆர் இனஃப் மேட்சஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் டெவலப்பிங் அண்ட் இந்தியா அகேன் ஜஸ்ட் லைக் இன் மென்ஸ் கேம் ஐ எம் ஷுர் வில் பி அ பவர் ஹவுஸ் இன் உமன்ஸ் கிரிக்கெட் அஸ் வெல். தேங்க்யூ. இப்போதே எனக்கு சொல்ல முடியலங்க, பட் டெஃபினட்டா ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா டைம் இல்ல. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.